ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. இல்லை பேசிக் மெட்டீரியல்ஸ் பார்த்தோம், த்ரெட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இல்லை ஏதாவது மிஸ் ஆயிருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நீடில் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எம்ப்ராய்டரி நீடில் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நீடில்லாம் என்னங்க, ஊசி அவ்வளோ தானே அப்படி அப்படின்னு சொல்லாதீங்க. எம்ப்ராய்டரி நீடில் நிறையா இருக்குது. ஓகேங்களா? இப்போ எம்ப்ராய்டரி நீடில் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ப்பாக இருக்கும். ஆமாம் இல்லைங்களா? ஷார்ப்பாக இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த எஜ்ஜு வந்து ஷார்ப்பாக இருக்கு இல்லைங்களா, இது மட்டும்தான் தெரியும். எம்ப்ராய்டரி ஹேண்டு நீடில் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது. அது ரெண்டு டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஷார்ப் நீடில், ஷார்ப் நீடில். செகண்ட் ஒன் வந்து பிளண்ட் நீடில். ஓகேங்களா? ஷார்ப் நீடில், பிளண்ட் நீடில் நாம் யூஸ் பண்ணுறது வந்து இது தான். ஓகேங்களா? இந்த நீடில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் எம்ப்ராய்டரிக்காக. இந்த நீடில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேன்வாஸ் இருக்கு இல்லைங்களா, கேன்வாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இப்படி ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கும். பிளாஸ்டிக் கேன்வாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை இதெல்லாம் நீங்கள் எம்ப்ராய்டி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும். இந்த ஹோல்குள்ளே விட்டு 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 கிராஸ் கிராஸாக கிராஸ் கிராஸாகவோ இல்லை ஸ்ட்ரெயிட் லைன்ஸாவோ நம்ம வந்து இந்த எம்ப்ராய்டி போடுவோம். இது வந்து நம்ம இது வந்து அடுத்தடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஹேண்ட் ஸ்டிச்சஸ்லாம் இருக்குது, ஃபேப்ரிக்கில் போடுற எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் தான் போயிட்டுருக்கு. கேன்வாஸ் எம்ப்ராய்டரி வந்து நம்ம அடுத்த லெவலில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த கேன்வாஸ் எம்ப்ராய்டரி அந்த ஹோல்குள்ளே விட்டு விட்டு போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு தான் வந்து இந்த பிளண்ட் நீடில். பிளண்ட் நீடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது போல் ஷார்ப்பாக இருக்காது. இந்த பின்பக்கம் மண்டையாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின்பக்கம் மாதிரி இந்த முன்பக்கமும் இருக்கும். ஓகேங்களா? பிளண்ட் நீடில் அப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து ரெண்டு டைப் ஆஃப் நீடில் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஷார்ப் நீடில் நாம் யூஸ் பண்ணுற நார்மல் நீடில், பிளண்ட் நீடில் வந்து கேன்வாஸில் டிசைன் எம்ப்ராய்டரி போடுறதுக்கு யூஸ் பண்ணுற நீடில் வந்து பிளண்ட் நீடில். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதாவது டூ நீடில்ஸ் இருக்குது. இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுற நீடில் நம்ம எம்ப்ராய்டரிக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுறது வந்து மூணு நீடில் இருக்குது. ஓகேங்களா? த்ரீ டைப் ஆஃப் நீடில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ணுறது த்ரீ டைப்ஸ் ஆஃப் நீடில்ஸ், அது என்னென்னு பார்த்துடலாம். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இது என்ன எத்தனை டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. டேபிஸ்ட்ரி, ஸ்க்ரூவல் நீடில். ஓகேங்களா? இது வந்து சைஸ் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் நம்ம இந்த ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இந்த சைஸ் நீடில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ரெண்டாவது நீடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்னல் நீடில். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, 13 to 26 வரைக்கும் இருக்க சைஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து தேர்டு ஒன் டேபிஸ்ட்ரி நீடில், அதாவது டேபிஸ்ட்ரி ஸ்க்ரூவல் நீடில். இது வந்து ஜஸ்ட் டேபிஸ்ட்ரி நீடில். இதோட சைஸ் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 30 to 26 இந்த சைஸில் இருக்க நீடில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இத்தனையும் நம்ம யூஸ் பண்ணுமா, இவ்வளோ இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லைங்க. நம்ம போடுறதுக்கு நமக்கு ஜஸ்ட் நீடில் இருந்தால் போதும். நமக்கு நம்ம எம்ப்ராய்டரி நாமெலாம் கற்றுக்கிறவங்க நம்ம என்ன வாங்கு அது வந்து அவ்வளோ நம்ம இது இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. நம்ம இதெல்லாம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம என்னென்ன நீடில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நான் பேசிக் என்னென்ன மெட்டீரியல் நீடடோ அதில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதிலே காமிச்சிருந்தேன். இப்போவும் காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி பெரிய ஊசி ஒன்று பெரிய ஐ இருக்க மாதிரி, அடுத்தது வந்து அடுத்த சைஸு, இதோ சின்ன சைஸு, இது வந்து இன்னும் சின்ன நீடில், ரொம்ப ஒரு நூல் ரெண்டு நூல் மட்டும் போடுற மாதிரி. இந்த மூணு சைஸ் நீடில் மட்டும் நமக்கு போதுமானது. ஓகேங்களா? அது இப்படி பேர் சொல்லி வாங்கணும், இதில் இந்த சைஸ் சொல்லி வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. நமக்கு இந்த மூணு சைஸு ஐஸோட ஊசியோட இந்த ஐ இருக்கு இல்லைங்களா, இது வந்து நமக்கு சின்னது பெருசாக அந்த மாதிரி பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நம்ம கம்ஃபர்டபிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்ணு நம்ம இந்த ஊசியில் நூல் கொடுக்கோம் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஒரு மூணு சைஸ் நீடில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து இந்த நீடிலே போதும், இதுலேயே நான் எல்லாமே போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் அது நம்ம இஷ்டம். ஓகேங்களா? மொத்தத்தில் மூணு சைஸ் நீடில் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேணுங்கிற நீடில நீங்கள் யூஸ் பண்ணலாம், செலக்ட் பண்ணுறது நம்ம சாய்ஸ். ஓகேங்களா?
அது இல்லாமல் இப்போ நம்ம சாட்டின்லாம் ஸ்டாட்டின் ஸ்டிச்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து ஃபுல் த்ரெட் நம்ம இன்செர்ட் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நீடில் வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே நீடில் பற்றி பார்த்தோம், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம், அது வரைக்கும் டாட்டா.